ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரே ஒரு நியூஸ் ஒண்டிதான் கவர் பண்ண போறேன். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தலைவர் 171. ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து லியோக்கு ஈக்குவலா பல தடவை பேசின விஷயம் வந்து தலைவர் 171. இது வந்து எப்போ பேசினோம்னா, ஜெயிலர்னு ஒரு மார்க்கெட் அவர் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். ரீசெண்டா ரெண்டு ஃபிளாப் கொடுத்த ஒரு ஹீரோவா வந்து பேசியிருந்தோம். இப்போ வந்து ஜெயிலர்னு ஒரு ஹிட் கொடுத்துட்டு சூப்பர் ஸ்டாருக்கு டைட்டில் கேட்டது அவர் தான்ன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவர் பண்ண அப்புறம் இப்ப அவரோட மார்க்கெட் வந்து கிடுகிடுகிடுன்னு ஏறிச்சு. ஃபர்ஸ்ட் அவரோட மார்க்கெட் எப்படி இருந்துச்சோ அப்ப அந்த ரேஞ்சுக்கு வந்து சூப்பர் ஸ்டாரோட மார்க்கெட் போயிடுச்சு. சோ அடுத்த டைரக்டர் யாருன்னு சொல்லி ஒரு தேடுதல் வேட்டைகள் எப்பவும் இருக்கும். அது வந்து ஆல்ரெடி ஞானவேல்னு வந்து சொல்லிட்டாங்க தலைவர் 170. அதுக்கப்புறம் 171 வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி அபிஷியலா வந்து இன்னைக்கு சொல்லிட்டாங்க. இந்த அபிஷியல்ல வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போறாருன்னு சொல்லி தெரிஞ்ச விஷயம். ஆனா சன் பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்ற விஷயம் தான் வந்து ரொம்ப பெருசு. லோகேஷ் கனகராஜ் இது வரைக்கும் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல படம் பண்ணல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல படம் பண்ண போறாரு. சோ இதே வந்து கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கு. அது போக கலாநிதி மாறன் வந்து ஜெயிலரோட சக்சஸ்ல வந்து ரொம்ப குஷி ஆயிட்டாரு. எந்திரனுக்கு அப்புறம் ஒரு கிராண்ட் சக்சஸ் தான் அது ஜெயிலர் படம் தான். சோ அவ்வளவு குஷி ஆயிட்டாரு. சோ அதனால இன்னொரு படமும் வந்து சூப்பர் ஸ்டார் கூட ஜாயின் பண்ணி பண்ணிட்டாரு. சூப்பர் ஸ்டாரும் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தா லோகேஷ் கனகராஜ் கூட வந்து அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. சோ இந்த படத்துக்கான ஹைப் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். தலைவர் 170 விட எல்லாருக்கும் இனிமேல் தலைவர் 171 பத்தி தான் பேசுவாங்க. சோ அந்த அளவுக்கு இந்த படத்துக்கான வைப் வந்து வேற லெவல்ல இருக்கும். அது போக எல்சியூல இந்த படம் இருக்கா இல்லையான்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் வந்து இன்னும் டிசைட் பண்ணலையா, அவர் டிசைட் பண்ணிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாரு. லியோவே ஷூட்டிங் முடிக்கிறதுக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி தான் கன்ஃபார்ம் பண்ணாரா எல்சியூல இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ஷூட்டிங் முடியும் போது தான் நம்ம லோகேஷ் வந்து கன்ஃபார்ம் பண்றாரு இது எல்சியூல வைக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ இப்பவே வந்து ரொம்ப முந்திரி கொட்டையா பேசுற மாதிரி இருக்கும். பட் வெயிட் பண்ணலாம் அது எல்சியூல இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. சினிமா நியூஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதேமாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துருங்க. ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை. Oh, oh, oh.